வெல்கம் பேக் டு பேசிக் சயின்ஸ் எஸ்டி 12 வகுப்பு வேதியியல். டியர் ஸ்டூடெண்ட் வணக்கம். இப்பொழுது நாம் ஆல்கஹாலை எவ்வாறு வேறுபடுத்தி அறிவது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், இது ஓரணி ஆல்கஹால், ப்ரொப்பைல் ஆல்கஹால், இருணி ஆல்கஹால், பியூட்டைல் ஆல்கஹால், மூவினி ஆல்கஹால். இந்த மூன்று ஆல்கஹாலும் பார்ப்பதற்கு நிறமற்றதாக தண்ணீரை போல தான் இருக்கும். மனமும் ஒரே மாதிரியான பழ வாசனை மனமுடையதாக இருக்கும். அப்படி என்றால் எவ்வாறு இதை வேறுபடுத்தி அறிவது என்பதை பற்றி பார்ப்போம். இதற்கு பல்வேறு முறைகள் உள்ளன. இங்கு நாம் நான்கு முறைகளை பார்க்க போகிறோம். லூகாஸ் முறை, விக்டர் மேயர் முறை, ஆக்சிஜன் ஏற்ற முறை, ஹைட்ரஜன் நீக்க முறை. முதல்ல ஓரணி ஆல்கஹால், ஒரு கார்பனுடன் ஒரு ஓகச் இருக்கக்கூடியது. எத்தில் ஆல்கஹால் ஃபார்முலா, இதனால் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். இதில் ஒரு ஹச்சை எடுத்துகிட்டு ஒரு சிஹெச்சை ஆட் பண்ணுங்கள், ஈரணி ஆல்கஹால் ஃபார்முலா வந்துடும். அந்த ஹச்சை எடுத்துகிட்டு இன்னொரு சிஹெச்சை ஆட் பண்ணால் மூவினி ஆல்கஹால் ஃபார்முலா வந்துடும். எனவே ஃபார்முலா எழுதுவது ஒரு கடினமான வேலை இல்லை என்பதை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். லூகாஸ் முறை என்பது என்ன அப்படின்னா, நீரற்ற துத்தநாக குளோரைடு மற்றும் ஹைட்ரஜன் குளோரைடு, இந்த ரெண்டு கெமிக்கலையும் ஒன்றா எடுத்துக்கணும். ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அதில் இந்த கெமிக்கலை ஒரு 2 drops, 2 துளிகள் அதில் நான் சேர்க்கிறேன். சேர்த்தவுடன் அந்த நிறமற்ற ஆல்கஹாலானது அப்படியே ஒரு கலங்கிய நிலை, டர்பிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி எப்படி இருக்கும், கொஞ்சம் அழுக்கு படிஞ்சால் எப்படி இருக்கும், மழை தண்ணி, அதே மாதிரி ஒரு கலங்கிய நிலை உண்டானுச்சுன்னா அப்போ நமக்கு கொடுத்தது மூவினி ஆல்கஹால். சரி, அந்த கலங்கிய நிலை மெதுவாக வருது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கலங்கிட்டு வரும். ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ அப்படி அந்த கலங்கி இருக்குது அப்படின்னா அது ஈரணிய ஆல்கஹால். ஓகே, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எந்த வித மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்குது அப்படின்னா அது ஓரணிய ஆல்கஹால் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே வினை என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கஹாலில் ஓஹெச் இருக்கு இல்லையா, ஹைட்ராக்சைடு தொகுதி, அந்த ஓஹெச் எடுத்துகிட்டு அந்த இடத்துல சிஎல் அப்படின்னு எழுதிட்டோம்னா அதான் நமக்கு ஆன்சர். சரியா, ஓரணி ஆல்கஹாலில் எந்த மாற்றமும் இருக்காது, ஆனால் வெப்பப்படுத்தினால் அங்கேருந்து ஓஹெச் ரிமூவ் ஆகி அங்கே குளோரைடு என்பது சேரும். இப்போ இந்த படத்தை பாருங்கள், தெரியும். முதல் டெஸ்டிப்பில் அப்படியே இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது டெஸ்டிப்பில் பாருங்கள், லைட்டாக ஓரளவு கலங்கி நிலை இருக்கா. மூணாவது டெஸ்டிப்பு பாருங்கள், அங்கு நன்றாக கலங்கி நிலை ஏற்படுகிறது. எனவே கலங்கி நிலை உடனடியாக வந்துருச்சுன்னா அது மூவினி ஆல்கஹால், கொஞ்சம் தாமதமாக வந்துருச்சுன்னா அது ஈரணி ஆல்கஹால், எந்த மாற்றமும் இல்லை என்றால் அது ஓரணிய ஆல்கஹால். இப்போ ஆக்சிஜன் ஏற்ற முறை என்பது என்ன, இப்போ ஓரணி ஆல்கஹால் ஃபார்முலா எழுதியிருக்கேன், ஈரணி ஆல்கஹால் ஃபார்முலா, மூவினி ஆல்கஹால் ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் டைக்ரமேட் போன்ற ஆக்சினேற்ற காரணி கொண்டு நாம் இங்கே ஆக்சினேற்றம் செய்யும்போது என்ன நிகழும் அப்படின்னா, முதலில் ஹைட்ரஜனை நாம் எடுக்க வேண்டும், அடுத்ததாக ஆக்சிஜனை சேர்க்க வேண்டும். இப்போ பாருங்கள், ஃபார்முலாவில் ஹைட்ரஜனை எடுத்துட்டேன், அதோட ஆக்சிஜனை சேர்த்து நான் நீராக கூட அதை வெளியேற்றி விடலாம். வெளியேற்ற நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், CH3CH4, இதுக்கு பேர் அசிட்டால்டிஹைடு. அடுத்தது பாருங்கள், ஈரணி ஆல்கஹால், இந்த ரெண்டு கச்சையும் எடுத்தாச்சு. இப்போ அந்த இடத்துல CO இருக்குது, இது கீட்டோன் தொகுதி என்று தெரியும், இதற்கு பேர் அசிட்டோன். அடுத்ததாக பாருங்கள், மூவினி ஆல்கஹால், அதுவும் ஆக்சிஜன் ஏற்றம் பண்ணுறேன். இங்கே ஓஹெச்சில் ஹச்சு மட்டும்தான் இருக்குது, மைய கார்பனில் ஹைட்ரஜன் இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சிஜன் ஏற்றத்தை நம்ம வலிமையாக செய்ய வேண்டும். வலிமையாக ஆக்சிஜனேற்றம் பண்ணும்பொழுது ஒரு சிஹெச்சரி பாண்டு வந்து என்ன ஆகும், பிரேக் ஆகி அந்த கார்பன் அப்படியே கார்பன் டை ஆக்சைடாக போயிடும், ஹைட்ரஜன் அப்படியே நீராக போயிடும். அங்கே ஒரு ஹச்சு 3 இருக்குது, இந்த ஒரு ஹச்சு சேர்ந்த 4 வரதுலையும் வாட்டராக போயிடும். அப்போயும் நமக்கு என்ன தான் கிடைக்கிது பாருங்கள், கீட்டோன், தட் இஸ் அசிட்டோன். சரி, இவைகளையும் நாம் ஆக்சிஜனேற்றம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்டிஹைடாக இருந்தாலும் சரி கீட்டோனாக இருந்தாலும் சரி ஆக்சிஜனேற்றம் செய்யும் பொழுது அமிலமாக மாறும். அப்படியே இந்த தொகுதியை நீங்கள் அமிலமாக மாற்றிட வேண்டியதுதான். சரியா, அப்போ எல்லாத்துலேயும் அசிட்டு தானே வருது, அசிட் ஆல்டிஹைடு, அப்போ அசிட்டிக் அமிலம் கிடைக்கும், அசிட்டோன், அப்போ என்ன கிடைக்கும், அசிட்டிக் அமிலம். எனவே அது தொடர்புடைய அமிலம் நமக்கு கிடைக்கும்
என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது ஹைட்ரஜன் நீக்க முறை. இப்போ பாருங்கள், ஹைட்ரஜனை மட்டும் நீக்கிறேன். முதல் ஓரினை ஆல்கஹால், இங்கே காப்பரை நான் வினை வேகம் மாற்றியை பயன்படுத்துகிறேன். இந்த ஓஹெச்லேருந்து ஒரு ஹெச்சை எடுத்துக்கணும், சிஹெச்லேருந்து ஒரு ஹெச்சை எடுத்துக்கணும். எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்டிகைடு கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், ஓஹெச்லேருந்து ஒரு ஹெச்சை எடுத்துருக்கேன், சிஹெச்லேருந்து ஒரு ஹெச்சை எடுத்துட்டேன், ஹைட்ரஜன் போயிடுச்சு. இப்போ என்ன கிடைக்கும்? கீட்டோன். இப்போ மூவினை ஆல்கஹால் வாங்க, ஓஹெச்லேருந்து ஹெச்சு மட்டும்தானே இருக்குது, மைய கார்பன் என்ன இல்லை, ஹெச்சு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஹெச்ரி பாண்ட் இருக்கு இல்லையா, ஒரு சிஹெச்லேருந்து ஒரு ஹெச்சை எடுத்துங்க. ஹெச்சை எடுத்தால் என்ன ஆகுனா, இங்கே ஹெச்சு ஹெச்சு ஹெச்சுட்டுன்னு போகாது. அப்போ என்ன ஆகுனா, ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே நீர் மூலக்கூறு வெளியேறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே ஹெச்சு தனியாக போகாமல் ஓ ஹெச்சு ஒரு ஹெச்சை சேர்த்துக்கிட்டு வாட்டராக போயிடும். அப்போ அந்த இடத்துல சிஹெச்ரிங்கிற இடத்துல என்ன இருக்கும்? சிஹெச் டூன்னு இருக்கும். அப்போ டபுள் பாண்ட் உருவாகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? அல்கீன். சரியா, அந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர்? நாலு கார்பன் இருக்கா, அப்போ பியூட்டீன், ஐசோ பியூட்டீன் என்று பெயர். இப்போ அடுத்தது விக்டர் மேயர் முறை. இந்த விக்டர் மேயர் முறையில் நாம் நாலு கெமிக்கல் ரியாஜெண்ட் பயன்படுத்தணும். பாஸ்பரஸ் வித் அயோடின், ஏஜிஎன்ஓ டூ சில்வர் நைட் ரைட், ஏஜிஎன்ஓ த்ரீனா நைட் ரேட்டு. ஒரு எழுத்து தான் வித்தியாசம் பார்த்துங்க, ரேட்டுன்னு போட்டால் என்ஓ த்ரீ, இங்கே ரைன்னு போடணும், ரைட். அப்புறம் ஹெச்என்ஓ டூ, இதுக்கு பேர் நைட்ரஸ் அமிலம். நம்ம ஹெச்என்ஓ த்ரீனு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், அதுக்கு பேர் நைட்ரிக் அமிலம். இங்கேயும் பாருங்கள், இக்கு அஸ், அந்த வார்த்தை தான் வித்தியாசம், நைட்ரஸ் அமிலம். அடுத்தது கேஓஹெச், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இந்த நாலு கெமிக்கல் நமக்கு தேவை. ஓரினை ஆல்கஹாலாக இருந்தால் இந்த நாலு கெமிக்கலுமே ரியாக்ட் பண்ணும். ஒன் பை ஒன்னாக சேர்க்கும்போது நாலாவது கெமிக்கல் போட்ட பிறகு சிவப்பு கலர் வரும், ரெட் கலர் இருந்துச்சுன்னா அது ஓரினை ஆல்கஹால். சரி, நான் மூணாவது கெமிக்கல் போடும்போது எனக்கு ப்ளூ கலர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? தட் இஸ் ஈரணி ஆல்கஹால். சரியா சார், நாலு கெமிக்கலும் போட்டு பார்த்துட்டேன், எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா அது மூவினிய ஆல்கஹால். சரியா, ஸோ இந்த நாலு கெமிக்கல் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணணும். மூணாவது கெமிக்கல் ஆட் பண்ணுறப்பே ப்ளூ கலர் வந்துருச்சுன்னா அது ஈரணி ஆல்கஹால். நாலாவது கெமிக்கல் ஆட் பண்ண பிறகு சிகப்பு கலர் வந்துச்சுன்னா அது ஓரணி ஆல்கஹால். எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா அது மூவினி ஆல்கஹால். நீங்கள் ரெண்டு கெமிக்கலை ஆட் பண்ணிவிட்டு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா, நாளையும் ஆட் பண்ணி பார்க்கணும். ஏங்கிறத இப்போ இந்த வினையில் பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஓர்னி ஆல்கஹாலில் ஃபாஸ்பரஸ் வித் அயோடின் போடுறேன். இப்போ அங்கே ஓஹெச் வினை செலுத்த பகுதி, இங்கே யார் இருக்கா? அயோடின் ஐ இருக்குது. அப்போ ஓஹெச்சை எடுத்துகிட்டு எது போடணும்? ஐ. ஹைட்ராக்சைடுக்கு வேலன்ஸ் ஒன்று, ஐக்கு வேலன்ஸ் ஒன்று. ஐ டூன்னு ஐ ரெண்டையும் போடக்கூடாது, ஒரு ஐ. ஒரு ஹைட்ராக்சைடு எடுத்துகிட்டு ஒரு ஐ போடணும். அப்புறம் ஏன் சார் இங்கே ஐ டூன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், உப்பினிகள். இவை தனித்து எழுதும் பொழுது மூலக்கூறு வடிவில் தான் ஐ டூ என்று தான் நம்ம எழுத வேண்டும், வெறும் ஐ என்று எழுதக்கூடாது, அதனால் அப்படி எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்து ஏஜி என்ஓ டூ போடுறேன். இப்போ என்ன ஆகும்? ஐ வெளியில் வந்துடும், என்ஓ டூ உள்ளே போயிடும். அப்போ ஏஜிஐ வெளில போயிடும். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஹெச்என்ஓ டூ. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்? மைய கார்பனை பார்க்க வேண்டும். மைய கார்பனில் என்ன இருக்குது? ஹெச் டூ இருக்கா, இங்கேருந்து ஒரே ஓ எடுத்துங்க, வாட்டர் ஆக்கிடுங்க. இப்போ பாக்கி என்ன இருக்கும்? ஹெச் ஓ என்னன்னு இருக்கும், அது நம்ம என்ஓஹெச் அப்படின்னு தான் எழுதணும், ஏன்னா இதில் நமக்கு பாண்டு நமக்கு இடிக்கும். அடுத்து கேஓஹெச் போடுறேன். இப்போ என்ன ஆகும்? கேஓஹெச்சில் ஒரு ஓஹெச் இந்த ஹெச்சும் சேர்ந்து என்ன ஆகிடும்? வாட்டர் ஆகிடும். அப்போ நமக்கு என்ஓகே என்று கிடைக்கும். இதுதான் நமக்கு ப்ராடக்ட்டு விளைபொருள். இப்போ நமக்கு சிகப்பு நிறம் உண்டாகும். அதே போல் இரணி ஆட்கள் பாருங்கள், ஓஹெச் எடுத்துகிட்டு ஐ, ஐ எடுத்துகிட்டு என்ஓ டூ, அப்புறம் மைய கார்பனை பார்க்குறோம், அங்கே ஹெச் இருக்குது, இதுக்கிட்ட ஒரு ஓஹெச் எடுத்து வாட்டர் ஆக்கிடலாம். இப்போ மீதி என்ன இருக்கும்? என்ஓ அப்படின்னு இருக்கும், எழுதியாச்சு. இப்போ கேஓஹெச் போட்டோம்னா இங்கே என்ன இல்லை? ஹெச் இல்லை, எனவே இங்கே வினை நடக்காது. மூவினி ஆட்கள் பாருங்கள், பாஸ்பரஸ் வித் அயோடின் போடுறேன், ஓஹெச் எடுத்துகிட்டு ஐ எழுதியாச்சு, அப்புறம் ஐ எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்? என் ஓட்டுன்னு போட்டாச்சு. இப்போ நைட்ரஸ் அமிலம் சேர்க்கணும், மைய கார்பனில் பார்த்தோம்னா ஹெச் இல்லை, அப்போ இங்கே வாட்டர் வெளியேறாது, நீர் மூலக்கூறு வெளியேற முடியாது இல்லையா, ஏன்னா மைய கார்பனில் ஹைட்ரஜன் இல்லை, எனவே வினை இல்லை, ஸ்டாப் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ரெண்டு கெமிக்கல் போட்டாலும் தெர் இஸ் நோ யூஸ், அதான் சொல்லியிருக்கோம். நன்றி மாணவர்களே, மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் இந்த ஆல்கஹாலுடைய வேதிப்பண்புகள், முக்கியமான வினைகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். நன்றி.